தாவிக தலைவர் விஜய் குழப்பமான நிலையில் உள்ளதாகவும் தெளிவான பாதையை அவர் தேர்ந்தெடுக்கவில்லை என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்காருன்றதான் தெரியுது. தேசமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள் என்று சொல்லியிருந்தால் நாம் எல்லாருமே வரவேற்றிருப்போம். அவர் தேசம் தெய்வீகத்தை ஒரு குழப்பமான சூழ்நிலையில் கையாண்டிருக்கிறார். அதே போல் திராவிடம் தமிழ் தேசியம் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் இரு மொழிக் கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்படி அவர் சில விஷயங்கள் ஒரு முரண்பட்ட விஷயங்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் வந்திருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள் இன்னும் போக போக தான் தெரியும். ஆனால் அவர் கொள்கை கோட்பாடுகளை அறிவித்ததிலிருந்து அவர் ஒரு தெளிவான பாதையை தேர்ந்தெடுக்கவில்லை. ஒரு தெளிவான பாதையை அவர் பயணிக்க விரும்பவில்லை என்பது தான் அவருடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் காட்டுகிறது. அவர் நிறையா ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கிறாருன்றது தெரியுது. அதில் அவருடைய பேச்சை முழுமையாக நானும் கேட்டேன். முழுமையாக அவர் ஒரு அரசியலுக்கு வரணுன்றதற்காக ஒரு நடிகராக ஒரு தேர்ந்த நடிகராக நிறைய பயிற்சி எடுத்து அந்த மேடையில் வந்து அவருடைய என்ன பயிற்சி எடுத்தாரோ அதை வந்து மக்கள் அந்த மேடையில் சொல்லிட்டு போயிருக்கிறாருன்றது தான் நான் பார்க்குறேன். அவர் ஒரு தேசிய பார்வை அப்படின்றத நாம் தேசிய பார்வையோடு இருக்கிறவங்க பாரதிய ஜனதா. அவர் வந்து ஒரு தேசிய பார்வையே அந்த இடத்துல சொல்லலை. அவர் திராவிட அரசியல்ன்றார், அதே நேரத்தில் தமிழ் தேசியம்ன்றார். இதை வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் கொடுக்குறார் அவர்.